ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம். நண்பர்களே, சிவபெருமானோட மகத்துவம் தெரியாத பல நபர்கள் அரைகுறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் அசிங்கமா சிவபெருமான விமர்சனம் செய்யறாங்க. சமீபத்துல கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கூட சிவலிங்கத்தை பத்தி ரொம்பவும் ஆபாசமா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. தெரிந்தோ தெரியாமலோ சிவபெருமான தொடர்ந்து அவமானப்படுத்தும் நபர்கள் ஒரு நாள் நிச்சயம் அதுக்காக வருத்தப்படுவாங்க. சிவபெருமான் ரொம்பவும் அன்பான கடவுள் தாங்க. ஆனா தெரிஞ்சே தவறு செய்யறவங்கள சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டாரு. சிவபெருமான பத்தி சமூக வலைதளங்கள்ல தவறா பரவக்கூடிய 5 விடயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சிவபெருமானோட உண்மையான பக்தனாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட்ங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவலிங்கம் உண்மையில் ஆண்குறியா? சிவலிங்கம் அப்படிங்கிறது யோனி மற்றும் ஆண்குறியின் அடையாளம் தான் சொல்லி சில சமூக விரோதிகள் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் தவறா பரப்புறாங்க. இது மாதிரியான நபர்கள் கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு பதில் சொல்லிதாங்க தீரணும். சிவலிங்கம் என்பதற்கு சிவபெருமானின் நித்திய வடிவம் என்று பொருள். சிவபெருமான் சூன்யமாகவும் பிரபஞ்சத்தின் வடிவமாகவும் எல்லையற்ற நபராகவும் உருவம் அற்றவராகவும் விளங்குவதன் காரணமாக தாங்க பக்தர்கள் சிவபெருமான லிங்க வடிவுல வழிபடுறாங்க. நம்ம உடம்புல இருக்க ஆத்ம ஒளி இந்த லிங்க வடிவுல தான் இருக்கும். புதிதா ஒரு உயிர் உருவாகும் போது இதே லிங்க வடிவுல தான் இருக்கும். விஷ்ணுவோட சின்னம் சாலிகிராமக்கள் அது மாதிரி தாங்க. சிவபெருமானோட சின்னம் தான் இந்த லிங்க வடிவம். வாயு புராணத்தின்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிவின் போது ஒன்றிணைந்து சிருஷ்டி காலத்துல மறுபடியும் பிறக்கும். இப்படி பிரபஞ்சத்தின் மொத்த ஆற்றலின் வடிவமாக சிவலிங்கம் பார்க்கப்படுது. நண்பர்களே, இது மாதிரி பல்வேறு மாற்றங்கள் நிறைந்த சிவலிங்கத்தை பத்தி உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தெரியணும்னா தயவு செஞ்சு ஆன்மீக பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நாத்திக வியாதிகள் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளை தயவு செஞ்சு ஒருபோதும் நம்பாதீங்க. சிவபெருமான் கஞ்சா பொய்ப்ப வரா? நண்பர்களே, சிவபெருமான் கஞ்சா பொய்ப்பார் அப்படின்னு சொல்லி சிவபுராணம் உள்பட எந்த ஒரு புராணத்திலையும் சொல்லவே இல்லைங்க. ஒரு சில நபர்கள் தவறுதலா சிவபெருமான் கஞ்சா பொய்ப்பதை போன்ற படங்களை வரைஞ்சிட்டு வராங்க. இது சிவபெருமான அவமானப்படுத்தும் செயல். உங்க வீட்லயோ அல்லது வேலை பார்க்கும் இடங்கள்லயோ சிவபெருமான் கஞ்சா பொய்ப்பது போன்ற படங்களோ சிலைகளோ இருந்தால் தயவு செஞ்சு முதல்ல அதை அப்புறப்படுத்துங்க. இது மாதிரியான படங்களை நீங்க வீட்டுல வச்சு வழிபட்டு வந்தா கட்டாயம் சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாவீங்க. விநாயகர் பார்வதியோட மகன் அப்படிங்கிற விடயம் உண்மையிலேயே சிவபெருமானுக்கு தெரியாதா? நண்பர்களே, புராணங்களின்படி சிவபெருமான் விநாயகரோட கழுத்தை தவறுதலா வெட்டிடுவாரு. அதுக்கப்புறம் விநாயகர் தான் தன்னோட மகன் என்ற விடயம் தெரிஞ்ச பிறகு ஒரு யானையோட தலைய அவர் தலையில பொருத்தி விநாயகருக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பாரு. சிவபெருமான் ஒரு கடவுளாக இருக்கும்போது அவருக்கு எப்படி விநாயகரோட தகவல் தெரியாம போச்சு? அவர் எப்படி உண்மையான கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு பல நபர்கள் சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க. இது மாதிரியான நபர்கள் சிவபெருமான பத்தி சரியா தெரிஞ்சுக்கல, முழுசா படிக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் உண்மையிலேயே நிறைய திருவிளையாடல்கள் நடத்துவாரு. திருவிளையாடல் அப்படின்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு சில சமயங்கள்ல சாதாரண மனிதர்களை போல நிறைய லீலைகளை புரிவாங்க. சிவபெருமான் மனித இனத்தின் நன்மைக்காக நிறைய லீலைகளை நிகழ்த்தி இருக்காரு. விநாயகரோட தலையை வெட்டினது கூட இது மாதிரி ஒரு திருவிளையாடல் தாங்க. ஒருவேளை சிவபெருமான் மட்டும் இதை செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு விநாயகர் முதல் வழிபாட்டு கடவுளா இருந்திருக்க மாட்டாரு. கடவுளோட செயல்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனுஷங்களுக்கு அறிவு பத்தாது. ஆதாமும் ஏவாளும் சிவபார்வதியோட அவதாரங்கள் தானா? நண்பர்களே, சிவபெருமான் ஆதி கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவருக்கு விநாயகர் கார்த்திகேயன்னு இரண்டு மான்கள் இருக்காங்க.
ஆபிரகாமிய மாத்தின்படி ஆதாமுக்கு காயின் ஆபேல் என்ற இரண்டு மான்கள் இருப்பதா சொல்லப்படுது. இது மாதிரி சிவபெருமானுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதன் காரணமா ஒருவேளை ஆதாம் மற்றும் ஏவாள் சிவன் பார்வதியின் அவதாரங்களா இருக்கக்கூடும்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு சில நபர்கள் விவாதம் செய்யறாங்க. ஏதென்ஸ் தோட்டம் இலங்கையில தான் இருந்துச்சு அப்படிங்கறத நிரூபிக்கிறது காண்டிதாங்க ஆதாமும் ஏவாளும் சிவபார்வதி அவதாரங்கள் சொல்லி ஒரு கட்டுக்கதைய அவிழ்த்து விட்டுருக்காங்க. ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் கைலாய மலையிலிருந்து இலங்கைக்கு வந்ததாகவும் அப்ப குபேரன் இந்த இலங்கைய அவங்களுக்கு பரிசா தந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. ஆதாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவர் முதன் முதலா ஹிந்துஸ்தான் நிலத்துல தான் இறங்கினாரு. அவர் தான் சிவன் அப்படிங்கிற தவறான கருத்தை வேறு மதத்தை சார்ந்த நண்பர்கள் மதமாற்றம் நோக்கத்துக்காக மக்கள்கிட்ட தவறா பரப்புறாங்க. ஆனா இது உண்மையான தகவல் கிடையாது. சிவபெருமானும் சங்கரரும் உண்மையில் ஒரே கடவுளா? நண்பர்களே, சிவனும் சங்கரும் ஒரே கடவுள் தாங்க. இதன் காரணமா தானே நாம அவங்கள சிவசங்கர் அப்படின்ற பெயர்ல வழிபடுறோம். சிவபெருமான நாம லிங்க வடிவுல வணங்குறோம். அவருக்கு எல்லை என்பதே கிடையாது. சிவனோட அம்சமான சங்கரர மனித வடிவுல நாம வணங்குறோம். இவர் தான் கைலாய மலையில அன்னை பார்வதியோட வசிக்கிறாரு. நண்பர்களே, சிவபெருமான் எல்லாவற்றிலும் அரூபமா மறைஞ்சிருக்காரு. அவருக்கு உருவம் அப்படிங்கறதே கிடையாது. சிவன் உண்மையில் உருவம் அற்ற பரபிரம்மன். அதே சமயம் சங்கரர் இமயமலையில வசிக்கிறாரு. அவர் மனித வடிவுல பக்தர்களால் வணங்கப்படுறாரு. சங்கரர் ஜடாமுடிய தரிச்சிருப்பாரு, கையில திரிசூலத்தை வச்சிருக்காரு, அவரோட வாகனம் நந்தி. சிவபெருமானோட லிங்க வடிவம் அவரோட எல்லையற்ற தன்மையை காட்டுது. சிவனுக்கு மற்ற தெய்வங்களை மாதிரி மனித வடிவம் கிடையாது. அவரை ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்குள்ள அடைக்க முடியாது. சிவபெருமான் ஒளியின் உருவமற்ற புள்ளி. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் அப்படின்னு மூணு மகத்தான கடவுள்களை உருவாக்குனவர் தாங்க சிவன். சிவபெருமான் எங்கும் நிறைந்தவர். அவர் தனிப்பட்ட குணாதிசயங்கள் இல்லாத உச்ச ஆத்மா. ஆனா சங்கரருக்கு மனித உருவம் இருக்கிறது. சங்கரர் மும்மூர்த்திகளில் ஒருவர். ஆனா அந்த சிவபெருமானே மும்மூர்த்திகளா இருக்காரு. சங்கரர் சிவலிங்கத்தின் முன் தியானம் செய்யறது மாதிரியான படங்களை நீங்க பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. இது சங்கரருக்கும் சிவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காட்டுது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.